ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம 10,000 ரூபாய்க்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற நல்ல மொபைல்ஸை கம்பேர் பண்ணி இருக்கிறதுல எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது, வாங்கினா எந்த மொபைல் வாங்கலாம், ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் இருக்கிறதுல எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது, ஏன்னா 10,000 ரூபாய் பட்ஜெட்குள்ளே இருக்கிற மொபைலில் நான் ரெட்மியோட ரெட்மி நோட் 7 ப்ரோவையும் சேர்த்து கம்பேர் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃபரில் இதை 11,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். நீங்கள் கரெக்டாக ஆஃபரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் டெபிட் கார்டு ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களால் 10,000 ரூபாய்க்கு கூட வாங்க முடியும். அதனால பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000 ரூபீஸ்ல நான் இந்த 10,000 ரூபாய்க்கு ரெட்மியோட நோட் 7 ப்ரோவையும் கம்பேர் பண்ண போறேன். இப்போ நம்ம 4 மொபைலை கம்பேர் பண்ண போறோம். 4 மொபைலையும் கம்பேர் பண்ணி எந்த மொபைல் ஒர்த்தா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம கம்பேர் பண்ண போற மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெட்மியோட ரெட்மி நோட் 8, ரெண்டாவது பக்கத்திலே வர ரெட்மியோட ரெட்மி நோட் 7 ப்ரோ, அதே மாதிரி ரியல்மியோட ரியல்மி 5, அது போக விவோட விவோ U10. இதில் நான் வேற ஏதாவது மொபைலை விட்டுருந்தேன், சேர்த்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சஜஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். இப்போ எப்போவுமே ஆரம்பிக்கிற மாதிரி டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 8ல உங்களுக்கு 6.3 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோட வருது. அதே மாதிரி ரெட்மி நோட் 7 ப்ரோலையும் 6.3 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோட தான் வருது. இந்த ரெண்டு டிஸ்பிளேக்கும் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே ரியல்மி 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, 6.5 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் வெறும் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3+ ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்குது. விவோ U10 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.35 இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் எதுவும் இருக்கா அப்படின்றதே மென்ஷன் பண்ணல. இங்கே நான் சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்து ரெட்மி நோட் 8 அப்புறம் நோட் 7 ப்ரோ ரெண்டுமே பெட்டராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பாயிண்ட்டை தட்டிட்டு போகிறாங்க. அடுத்து டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ரெட்மி பேக்கில் கோரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே ரியல்மி விவோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருமே பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பிளாஸ்டிக் விட கிளாஸ் அப்படின்றது இன்னமும் ப்ரீமியமாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மாதிரி ஹீட்டையும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அந்த காரணத்தினால எப்பவும் நான் கிளாஸ் தான் செலக்ட் பண்ணுவேன். கிளாஸ் மட்டும் இல்லாமல் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டையும் ரெட்மி தான் தட்டிட்டு போகிறாங்க. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் கிடையாது. 4 மொபைலுமே உங்களுக்கு பேக்கில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அப்படின்றதான் ரொம்பவே முக்கியம். ப்ராசஸரை பொறுத்து தான் ஒரு மொபைலோட எல்லாமே இருக்குது. ஸோ ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரெட்மி நோட் 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா Snapdragon 665 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதுவே ரெட்மியோட நோட் 7 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 675 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ரியல்மியோட 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Snapdragon 665, அதே மாதிரி விவோட U10 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Snapdragon 665 தான். அதிகபட்சமாக எல்லாத்துலேயுமே Snapdragon 665 தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் ரெட்மியோட நோட் 7 ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Snapdragon 675 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது Snapdragon 710 ப்ராசருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ப்ராசர், ஒரு சில நேரங்களில் அதை விட ஃபாஸ்ட்டாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால இங்கே யோசிக்கவே வேண்டாம், ரெட்மி நோட் 7 ப்ரோ இங்கே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை ரெட்மி நோட் 7 ப்ரோ தட்டிட்டு போகிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இதில் ரெட்மி நோட் 7 ப்ரோவை தூக்கிட்டு கம்பேரிஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ பண்ண ரெடியாக இருக்கேன். அடுத்து கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரெட்மி நோட் 8ல மொத்தம் 4 கேமராவோடய வந்திருக்காங்க. மெயின் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 MP சாம்சங்கோட ISSL GM1 சென்சாரோடையும் 8 MP ஒயிட் ஆங்கிள் கேமரா, அது போக 2 MP டெப் சென்சார், 2 MP மேக்ரோ லென்ஸோட வந்திருக்காங்க. ரெட்மி நோட் 7 ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கோட ஒரு பெட்டரான கேமரா அப்படின்னு சொல்லலாம். இதில் 48 MP சோனி IMX586 சென்சாரோட வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது சாம்சங்கோட ரொம்பவே பெட்டரான நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமரா, இப்போ இருக்கிற ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் கூட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேமராவும் கூட. இது கூட உங்களுக்கு 5 MP டெப் சென்சார் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை தவிர இதில் வேற எதுவுமே கொடுக்கல. கேமராஸா இதில் மொத்தம் 2 கேமராவோட தான் வருது. அடுத்து ரியல்மி 5, இதில் உங்களுக்கு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது போக 8 MP ஒயிட் ஆங்கிள் சென்சார், கூடவே உங்களுக்கு 2 MP டெப் சென்சார், அது மாதிரி 2 MP மேக்ரோ லென்ஸும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. விவோட U10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 MP ப்ரைமரி கேமரா, அது போக 8 MP ஒயிட் ஆங்கிள், அது போக 2 MP டெப் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. கேமராவில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே யோசிக்காமல் சொல்ல முடியும், ரெட்மியோட நோட் 7 ப்ரோ அப்படின்றது. இங்கே 48 MP சோனி IMX586 சென்சாரோட உண்மையாக ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கேமரா தேவை
தேவை இல்லை அப்படின்றப்போ இந்த கேமரா உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராவாக இருக்கும். அதனால நான் இங்கே ரெட்மியோட நோட் 7 ப்ரோக்கு ஒரு பாயிண்டாக கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெட்மியோட ரெட்மி நோட் 8 செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, அது போக உங்களுக்கு 2 MP மேக்ரோ லென்ஸும் கிடைக்குது. எக்ஸ்ட்ரா கேமரா தேவை அப்படின்றப்ப இந்த 4 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும், ரெட்மி நோட் 8. ஸோ உங்களோட தேவையை பொறுத்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட தேவையை பொறுத்து நான் ரெட்மியோட நோட் 7 ப்ரோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு பிரைமரி கேமரா தான் ரொம்ப முக்கியம், அந்த வைட் ஆங்கிள் கேமராவை நான் அதிகமாக எப்படியுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 8 உங்களுக்கு 13 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெட்மியோட நோட் 7 ப்ரோலையும் சேமான 13 MP ஃப்ரண்ட் கேமராவோட வருது. ரியல்மியோட ரியல்மி 5 உங்களுக்கு சேமான 13 MP கேமராவோட தான் வருது. ஆனால் இங்கே விவோட U10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 MP கேமராவோட வருது. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மியில் உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க ரெட்மி நோட் 8. அது கூடவே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதோட ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோ, இதில் உங்களுக்கு 4000 mAh பேட்டரியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் கொடுக்கல, வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக வாங்க வேண்டியிருக்கும். ரியல்மியோட ரியல்மி 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நார்மல் சார்ஜிங் சப்போர்ட் தான், நார்மல் சார்ஜர் தான் பாக்ஸில் வரும். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜர் வாங்கி கூட சார்ஜிங் ஸ்பீடாக அதிகரிக்க முடியாது. U10 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரியோட 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அந்த மாதிரி சார்ஜரை பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே விவோட விவோ U10 பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்ததோட 18 W ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவும் இருக்க மாதிரி ரெட்மி MIUI-லையும் ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஒய்ஸ்லையும் அதே மாதிரி விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன்டச் ஒய்ஸ்லையும் வருது. சார்ஜிங் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் உங்களுக்கு டைப் சி போர்ட்டோட வருது ரெண்டு மொபைலுமே. இதுவே ரியல்மி அப்புறம் விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டோட தான் வருது. இப்போ எல்லாருமே டைப் சிக்கு மாறிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைப் சியில் நமக்கு இன்னமும் நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட். சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 8 உங்களுக்கு ட்ரிபிள் சிம் ஸ்லாட்டோட வந்திருக்காங்க இந்தியாவில். இப்போ அது ஒரு நல்ல விஷயம். ரெட்மி நோட் 7 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோட வருது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டு சிம் போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிம் ஒரு எஸ்டி கார்டு இப்படி போட்டுக்க மாதிரி இருக்கும். அது போக விவோ ரியல்மி ரெண்டுலையுமே உங்களுக்கு ட்ரிபிள் சிம் ஸ்லாட்டோட தான் வந்திருக்காங்க. அடுத்து பார்க்க வேண்டியது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்மியில் எப்பவும் கொடுக்குற மாதிரி P2i நானோ ரெப்லன் கோட்டிங், அது போக உங்களுக்கு அந்த IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரியல்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் விவோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராஸ் அதிகமாக கொடுத்து இதையும் ரெட்மி தான் தட்டிட்டு போகிறாங்க. அடுத்து ப்ரைஸ். ப்ரைஸை பார்த்துட்டு இருக்கிறத கம்பேர் பண்ணி இருக்கிறதுல எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதுலாம் ஒரு முடிவுக்கு வரும். ரெட்மி நோட் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 GB 64 GB வேரியண்ட் 10000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வருது. அதே மாதிரி 6 GB 128 GB வேரியண்ட் 13000 அப்படின்ற ப்ரைஸில் வருது. இதை நம்ம பெருசாகவே எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா இங்கே பார்க்க போகிறது 4 GB 64 GB தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். அது போக இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாஷ் சேலில் தான் இருக்க போது. குறைஞ்சது ஒரு 2-3 வாரத்துக்காவது இந்த மொபைல் ஃப்ளாஷ் சேல் தான் கொண்டு வருவாங்க. ஸ்டாக்கே இருந்தாலும் ஃப்ளாஷ் சேலில் மட்டும்தான் வச்சு சேல் பண்ணுவாங்க. ஃப்ளாஷ் சேலில் எடுக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட ரெட்மி நோட் 7 ப்ரோ, இதில் 4 GB 64 GB லான்ச் பண்ண ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14000 அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. இப்போவும் அதிக டைமில் 14000 அப்படின்ற ப்ரைஸில் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அவங்க இப்போ ஆஃபர் டைமில் அவங்க கொடுக்குற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணாலும் 11000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்துருக்குற அந்த கார்டு இருக்கிற பட்சத்தில் இன்னமும் 1000 கம்மி பண்ணி உங்களால் 10000 எடுக்க முடியும். ஸோ ஒரு நல்ல ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ரியல்மியோட ரியல்மி 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலரான ப்ரைஸ் 11000 அப்படின்ற ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க. 4 GB 64 GB ரேம் வேரியண்ட்டை ஆஃபரில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் 4 GB 64 GB 10000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்க முடியுது. அதே மாதிரி விவோட U10 ரெகுலரான ப்ரைஸில் 11000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் ஆஃபரில் 10000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் பார்க்க முடியுது. இருக்கிறதுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எனக்கு என்னமோ நான் கம்பேர் பண்ணதை வச்சு தோணுது ரெட்மியோட ரெண்டு மொபைலும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த ரியல்மி விவோ மொபைலாக கம்பேர் பண்ணும்போது. ஓவராலாக பார்க்கும்போது நான் ரெட்மி நோட் 7 ப்ரோக்கு ஃபஸ்ட் பிளேஸாக கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டரான கேமரா, ப்ரைமரி கேமரா பெட்டராக இருக்குது அப்படின்றதுனாலையும் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைலாகவும் இருக்கிறதுனால. ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும்தான் இங்கே மைனஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதையும் ஒரு சார்ஜர் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனை சால்வ் ஆகும். எனக்கு அந்த கேமரா கவுண்டிங் ரொம்பவே முக்கியம், எனக்கு அந்த அல்ட்ராவைட் கேமரா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட்மி நோட் 8 மூவாயிக்கலாம். இந்த
ப்ராசஸரை உங்களுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது அந்த ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரிபிள் சிம் ஸ்லாட் வருது. உங்களுக்கு தேவை அப்படின்னா மெமரி கார்டும் சேர்த்து போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். கம்மி மெமரியில் வாங்கினா கூட மெமரி கார்டை சேர்த்து போட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ எனக்கு கேமரா ப்ரைமரி கேமரா ரொம்ப தேவையில்லை, ஆனால் எனக்கு அந்த அல்ட்ராவைட் கேமரா முக்கியம் அப்படின்னு வச்சிங்கன்னா ரெட்மி நோட் 8 எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்ல கேமராவோட மொபைல் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோவை எடுத்துக்கலாம். இங்கே ரியல்மி 5 பற்றி பேசாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளே, ரெண்டாவது இந்த பேக், அது போக உங்களுக்கு இந்த கேமராஸ், இதுதான் ரியல்மியை பற்றி பேசாததுக்கான காரணம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட கொடுக்கல. ஸோ ரியல்மி பற்றி இங்கே பேச ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். விவோ பற்றி நான் சொல்லணும்னு எதுவுமே இல்லை, உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கும்போது ரொம்பவே அதிகம் ப்ரைஸ் அப்படின்றது. விவோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு விவோ மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை தவிர யாருமே விவோ எடுக்க முடியாது. கம்பேரிஷனை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மொபைல் பெட்டராக தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே பார்த்துட்டு எது பெட்டராக இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு இதை மாதிரி ஏதாவது மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களோட நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்து சந்திக்கலாம்.